செந்தல் பாலாஜியின் கைது நடவடிக்கையை தொடர்ந்து கரூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் அருள்செல்வன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அருள்செல்வன் வணக்கம், இது தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். மின்சாரத்துறை அமைச்சராக இருப்பவர் செந்தில் பாலாஜி அவருடைய வீடு மற்றும் அவருடைய சகோதரர் வீடு மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் என 8க்கு மேற்பட்ட இடங்களில் வந்து நேற்று காலை முதலே அமலாக்கத்துறையினர் வந்து சோதனையில் ஈடுபட்டு வந்தாங்க. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் அதிகாலை வரை அவர்கள் சோதனையை முடித்துக்கொண்டு திரும்பி சென்ற நிலையில இன்று அதிகாலையில் வந்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில கரூர் வந்து போலீசார் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்தப்பட்டு இருக்காங்க. கரூர் மாநகரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 60 போலீசார் வந்து இந்த பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்திருக்காங்க. கரூர் பேருந்து நிலையம், திருக்காம்புலியூர் சர்ச்சு கார்னர், லைட்டர்ஸ் கார்னர் உள்ளிட்ட பகுதியில் வந்துட்டு போலீசார் வந்து பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு பணியை வந்து அவ்வப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் வந்துட்டு பார்வையிட்டு ஆய்வு செஞ்சு வராரு. அவரிடம் வந்து இது தொடர்பாக செய்தியாளர் கேள்வி எழுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டம் முழுவதுமே பாதுகாப்புக்காக போலீஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வகையில பாதுகாப்பு பணியில போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தாரு. இந்த நிலையில தொடர்ந்து இந்த பகுதியில வந்துட்டு வேறு எதுவும் அசுத்தம் நடக்காத வரையில பாதுகாப்புக்காக போலீசார் வந்து ரோந்து சென்றும் ஒரே இடத்துல நின்றும் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள்.